அடுத்ததாக மதி. மதி என்பது என்ன? இச்சை நீர். இந்த இச்சை நீரை பொறுத்த மட்டில் இதை கழுகி சுத்தம் செய்ய வேண்டும். இதை கழுகி சுத்தம் செய்ய வேண்டும். இந்த இச்சை நீர் ஒருவருக்கு அதிகமாக ஏற்பட்டு விட்டால் அதனுடைய சட்டம் என்ன அப்படின்னா, அவருக்கு அதிகமாக ஏற்பட்டு விட்டால் அவர் ஆடையிலே தண்ணீரை தெளிக்க வேண்டும். ஆடையில அவர் தண்ணீரை தெளிக்க வேண்டும். பாருங்க, அலி ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்றாங்க, குன்து ரஜுலன் மத்தான், நான் அதிகமாக மதி வெளிப்படக்கூடியவனாக இருந்தேன். மதி என்றால் அந்த இச்சை நீர் வெளிப்படக்கூடியவனாக நான் இருந்தேன். அப்போ ஏன்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அலி ரழியல்லாஹு அன்ஹுங்களுக்கு யாரு? யாரு? மருமகன் இல்லையா? இப்ப மாமனார்கிட்ட இந்த விஷயத்தை கேட்கறதுக்கு வெக்கப்படுறாங்க. அலி ரழியல்லாஹு அன்ஹு அவங்க சொல்றாங்க, நான் அமர்த்து பில் மிக்தாத் பின் அஸ்வத், மிக்தாத் ரழியல்லாஹு அன்ஹு இடத்துல நான் சொன்னேன், ஐஎஸ் அல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இந்த விஷயத்தை பற்றி அல்லாஹ்வுடைய தூதரிடத்துல நீங்க கேளுங்க என்று சொன்னவுடன் அவர்கள் கேட்டார்கள். அப்போது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஃபஃபீஹில் வுதூ, வுதூ செய்து கொண்டால் போதுமானது. புரியுதா? அதாவது விந்து வெளிப்பட்டால் அவன் குளிப்பு கடமையாகி விடுகின்றது. குளிப்பு கடமையாகின்றது. தூக்கத்திலாக இருந்தாலும் சரி, அவன் விழித்த நிலையில் இருந்தாலும் சரி, அந்த விந்து ஆடையிலே பட்டுவிட்டால், அது காய்ந்து விட்டது என்றால், சுரண்டி விட்டு அதனுடைய அசர்கள் போய்விட்டது என்றால், அந்த ஆடையோடு என்ன செய்யலாம்? தொழலாம். அல்லது அந்த ஆடையை, அந்த பகுதியை மட்டும் கழுகிவிட்டும் என்ன செய்யலாம்? போய் தொழலாம். விந்து அது அசுத்தம் அல்ல, அது சுத்தமானதுதான் என்று அறிஞர்கள் என்ன செய்யறாங்க? சொல்றாங்க, இந்த இச்சை நீரை பொறுத்த மட்டில் அது அதனுடைய சட்டம், அது அசுத்தமானது, அது அசுத்தமானது. இது ஒரு மனிதனுக்கு வெளிப்பட்டால் அவனுக்கு கடமையான குளிப்பு தேவையில்லை. நல்ல வழங்கணும். விந்து வெளிப்பட்டா கடமையாக குளிக்கணும். ஆனால் இந்த இச்சை நீர் வெளிப்பட்டால், இந்த இச்சை நீர் சம்பந்தமாக கேட்கும்போது ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஃபஃபீஹில் வுதூ, உதவு செய்து கொண்டால் போதுமானது. சஹீஹ் புகாரியில 132வது செய்தியாக நாம செய்யறோம், பார்க்கிறோம். அதே போன்று சஹல் இப்னு ஹனீஃப் என்கின்ற ஒரு நபித்தோழர் வந்து சொல்றாங்க, அல்லாஹ்வின் தூதரிடத்துல நான் அதிகமாக மதி வெளிப்பட, அதாவது இச்சை நீர் வெளிப்படக்கூடியவனாக இருந்தேன். ஃபகுந்து உக்ஸிருல் இஹ்திஸால், இச்சை நீர் வெளிப்பட்டதற்காக நான் அதிகமாக குளித்திருக்கின்றேன். அப்படி சொன்ன உடனேயே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இன்னமா யுஸீயுக மின்ஹுல் வுது, வுது செய்து கொண்டால் மட்டும் போதுமானது. ஃபகுல்து ஃபகைஃப பிமா யுஸீபு தௌபஹு தௌபி மின்ஹு, அப்ப அந்த ஆடையை நான் எப்படி சுத்தம் செய்வது அப்படின்னு கேட்கும்போது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, யக்ஃபீக அன் தஅகுத கஃபம் மின் மாயின் ஃபதல்லஹ பிஹா மின் தௌபிக, ஒரு கொஞ்சம் தண்ணீரை எடுத்து உனது அந்த ஆடையிலே, இச்சை நீர் பட்ட அந்த ஆடையிலே தெளித்து விட்டால் அது உனக்கு போதுமானது என்ற செய்தி சஹீஹ் இப்னு ஹிப்பான்ல 1103வது செய்தியாக இடம்பெறுகின்றது. இதெல்லாம் நாம் நம்முடைய இபாதத்தோடு சம்பந்தப்பட்ட தெரிய வேண்டிய முக்கியமான சட்டங்கள். நிறைய மக்கள் இதை கேட்கறதுக்கு வெக்கப்பட்டு சொல்றதுக்கு வெக்கப்பட்டு செய்யறாங்க. இதுல வெக்கப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இது மார்க்க சட்டம் என்பதை, சுத்தத்தோடு சம்பந்தப்பட்ட சட்டம் என்பதை நாம் என்ன செய்யணும்? தெரிந்து கொள்ள வேண்டும்.